வணக்கம், நான் உங்கள் கவிதா அறிவழகன். வெல்கம் பேக் டு வெற்றி பெட் சமையலின் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சீரக சம்பாரிசியில் மட்டன் பிரியாணி. அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இதுக்கு என்னென்ன பொருள், எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த பிரியாணி செய்ய பிரியாணி பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய், 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடி ஏறின பிறகு ஹோல் கரம் மசாலா சேர்த்துடலாம். 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, கல்பாசி கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இந்த சமயத்தில் அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பாரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். மசாலாலாம் வதங்குற வரைக்கும் இந்த அரிசி ஊறினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை மிளகாய் பொருளுக்கு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை நாளா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா தழை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நாம் சேர்த்த மசாலா பொடி சீக்கிரம் கருக ஆரம்பிக்கும். அதுக்காகவே இப்போவே 1/2 கப் தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலா தயிரெலாம் நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போது மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு 2 பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு சேர்க்கறதால பிரியாணியில் அங்கங்கே தக்காளி இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா பவுடர். இதோடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் சீரக சம்பாரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் நார்மல் தண்ணி சேர்த்துட்டேன், 1/2 கப் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேக வச்ச மட்டனை சேர்க்குறேன். மட்டன் எப்படி வேக வைக்கணுங்கிறத ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன், அதோடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணுங்கள். மட்டனை சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச சீரக சம்பாரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்த பிறகு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு வேக விடுங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி வெந்து வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக தண்ணி இந்த அளவுக்கு வத்தி வந்த பிறகு 1 கைப்பிடி அளவு பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை, 1/2 மூடி எலுமிச்சம்பழ ஜூஸ், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்த பிறகு நம்ம தம் போட்டுடலாம். நான் ஏற்கனவே தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டேன், அது மேலே பாத்திரத்தை எடுத்து வச்சு வெயிட் போட்டுடலாம். 1-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். அவ்வளோ தாங்க, மட்டன் பிரியாணி நல்ல பொல பொலன்னு மனமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவோடு இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி பெட் சேனலுக்கு லைக் போடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.